பாருங்க, இது ஓமன் பிஜன். இது வந்துட்டு இதோட ஆண் வந்துட்டு வெளியே பார்க்கறதுக்கு போயிட்டு இது வந்தோடனே காமிக்கிறோம். இது ஒரு புரி, இது முட்டை. இதோ இப்போ உரம் பாரு, இந்த புரி தான் முட்டை. இந்த புரிக்கு வந்துட்டு ஒரு சிவராஜ் இது பொட்டை போட்டுக்கிறோம். இதோ எங்கள் சைடில் நின்றுக்கும் அது, அதை அப்புறமேட்டு காமிக்கிறோம். இது வந்துட்டு முட்டையில் உக்காந்துக்குது, அதனால சிவராஜ் வெளியேக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அத்தியம் காமிக்கிறோம் பாருங்க. இது தான், இது சரியான டைமிங் போகிறா இது. அதனால இது ஒரு ரேசம்பர் ஆண். இது பாருங்க, இதோட கண்ணு பாருங்க எப்படிக்குதுன்னு பாருங்க. இது ரக்க, இது அண்ணா குத்தாரு, அதனால இது பண்ணிட்டுக்கிறோம். இதோட டெய்ல் பாருங்க எப்படிக்குதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக இது பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது பொட்டை பார்க்கலாம். பாருங்க, இதான் ஒரு பொட்டை. அந்த ரேசம் ராணிக்கு இதான் பொட்டை. வாய் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இது கண்ணுக்கு. இதோட ரக்கம் இதோ அண்ணாவுக்கு தான் வாங்கிட்டு வந்து. இதோட டெய்ல் பாருங்க எப்படி இதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஓம் இப்போ அதோட கண்ணு பார்க்கலாம். காமிச்சோமே அதே போகிறா தான், ஆனால் இது நம்ம கண்ணு சரியாக பார்க்கலன்னு. இது ஒரு ஓம, இது ஒரு கர்ண பிஜன்னு. இது நல்லா பொலிட்டி அடிக்கிற கர்ணை. இது வந்துட்டு இது தான் வந்துட்டு பொலிட்டியாஸ்னு இருந்துச்சு பதக்கத்துக்கு போயிட்டுக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு காமிக்கிறோம். பட்டா வச்சுக்கிது, சிங்கிள் பட்டா தான் வச்சுக்கிது. வெயில் காலத்தில் முட்டை சரியாக பொறிக்க மாட்டேங்குது. இது ஒரு சிங்கிள் பட்டா பாருங்க, தெளிவாக பாருங்க எங்கள் கிட்ட போயிட்டு. இது நல்லா பெல்ட்டி அடிக்குது இது கர்ணை. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இது ஒரு ரேசம் பாரு. நம்மளுக்கு கலரில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஓமர் ஆணுக்கு போட்டுக்கிறோம் பாருங்க. இதோட கண்ணு பாருங்க எப்படி இதுன்னு. இதுவும் அந்த ரேசம் பருது மாதிரியே தான் இருக்கும் பாருங்க. இப்போ அது பட்டா வச்சுக்கிது இருங்க பாருங்க. இதா அது, இது பட்டா கலரில் வரும்னு பார்த்தா இது அம்மாலே அம்மா கலர்லேயே வந்துட்டுக்குது. இதுவும் சிங்கிள் பட்டா தான், வெயில் காலத்தில் எதுவுமே பொறிக்க மாட்டேந்து. அதோ இதான், இதான் ஓமர் ஆண். எங்களுக்கு கலரில் வேணும்னு தான் போட்டோம், இல்லைன்னா ரேசம் பரியே போட்டுப்போம். இப்போ கலரில் வேணும்னு சொல்லிட்டு இப்படி போட்டுக்கிறோம் பாருங்க. மஸ்ட் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். எது வந்தாலும் உள்ளே விடவே மாட்டேந்து. நெக்ஸ்ட்டு ரேசம் பருது பார்க்கலாம். இது ஒரு ரேசம் பரு பிஜன்னு. இது வந்துட்டு நல்லா டைமிங் போகிறா பாருங்க. கண்ணு பாருங்க எவ்வளோ தெளிவாகுது. இதோட ரிங்கு கூட பாருங்க. இது வந்துட்டு 200 கிலோமீட்டரில் பறந்து வந்துக்குது. இதோட டெய்ல் கூட பாருங்க எப்படிக்குதுன்னு பாருங்க. அதோட ஆண். இது வீட்லேயே முட்டை வச்சு பொறிச்சிருந்து. இது இதோட கண்ணு கூட பாருங்க எவ்வளோ தெளிவாக இது பாருங்க. இதுக்கு இதோட ஷேப் பாருங்கள், படுகு ஷேப்பில் இருக்குது ரேசம் பருது. இது பறக்க வச்சேன் அதனால கலர் அசிட்டுக்கிறேன் பாருங்க எப்படி இது ரக்கன்னு. அதோட களி ரக்க கூட நான் பார்க்கலாம். பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ தான் ஜெத போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் முட்டை வச்சிடும். இது எப்படி அடிக்குது பாருங்க மஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. பாய்.